தமிழகத்தில் டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்தே கனமழைகள் பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெஞ்சிட்டு வருது. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களை இப்போ கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. இதன் காரணமாக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து பல முக்கிய அணைகள் நிரம்பி இப்போ வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிட்டுருக்கு. வடகிழக்கு பருவமழை இப்போ தமிழகத்தில் நிறைவடைந்த நிலையில் இப்போ தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வருது. தமிழகத்தில் முக்கிய பகுதிகளான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 3 நாட்களாக கனமழை இப்போ தொடர்ந்து பெஞ்சிட்டு வருது. இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாக வானிலை மையம் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தின் முக்கிய பகுதியான சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டமும் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை மையம் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக குமரிக்கடல் பகுதியில் 55 கிலோமீட்டர் பலத்த சூறைக்காற்று வீசுவதனால இப்போ மீனவர்கள் யாரையும் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு வானிலை மையம் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துக்கு டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய அதிகமான வாய்ப்பு இருக்கதா இப்போ வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெஞ்சிட்டு வரதாகவும் கிண்டி, வேளச்சேரி, அண்ணாசிலை, அடையார் உட்பட்ட நகரில் பல்வேறு இடங்களில் இப்போ மழை பெஞ்சிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடித்து வரதன் காரணமாக சாலைகளில் வாகன நெரிசல் அதிகமாக நிறைந்து காணப்படுறதா இப்போ சொல்லியிருக்காங்க. மழையின் காரணமாக இப்போ காலையிலிருந்து சூரியன் தோன்றாமல் வானம் ஃபுல்லாகவே மேகமூட்டத்துடன் காணப்படுது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்த நிலையில் இப்போ சென்னை சுற்றி இருக்க பகுதியிலையும் இப்போ மழை பெஞ்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ குமரிக்கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் யாரையும் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு வானிலை மையம் இப்போ எச்சரிக்கை விட்டுருக்காங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் இப்போ கர்நாடக மாநிலத்திலையும் ஒரு சில இடங்களில் கடந்த சில மாதங்களாக இப்போ பரவலாக மழை பெஞ்சிட்டு வருது. தொடர்ந்து பலத்த மழை பெஞ்சிட்டு வர காரணத்தினால இப்போ மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகரித்து காணப்படாத சொல்கிறாங்க. மழையின் தீவிரம் இப்போ அதிகமான காரணத்தினால மேட்டூர் அணை அதோட முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் இப்போ லேசான மழை பெஞ்சிட்டு வருது. இதனிடையே அடுத்த 48 மணி நேரத்துக்கு டெல்டா மாவட்டங்களில் இன்னும் கனமழை அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருக்கதா வானிலை மையம் இப்போ எச்சரிக்கை விட்டுருக்காங்க. சென்னை பகுதியில் முக்கிய நகரங்களான கிண்டி, வேளச்சேரி, அண்ணாசாலை, அடையார் ஆகிய உள்ளிட்ட நகரங்களில் இப்போ பல்வேறு இடங்கள்லையும் மழை பெஞ்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் வான நெரிசல் அதிகமாக காணப்படுதான். இதன் காரணமாக இப்போ போக்குவரத்து பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்காதான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம் ஆரம்பித்த தொடக்கத்திலிருந்தே கனமழைகள் பெய்ய ஆரம்பிச்சிடும். பொதுவாக சென்னை நகரில் தான் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்கதா தெரிய வருது. ஏன்னா கடந்த 2 வருடங்களாக தமிழகத்திலேயே சென்னை பகுதியில் தான் அதிகமான கனமழை கொட்டி தீர்த்துச்சு. இதன் காரணமாக பல்வேறு பகுதியில் பல பாதிப்புகளும் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் மழை இப்போ சென்னை மற்றும் அதனை சுற்றியிருக்க பகுதியில் பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு லேசான மழை பெய்யும்னு வானிலை மையம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ சென்னை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டம் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லையும் இப்போ லேசான மழை பெஞ்சிட்டு வருது. இப்போ சென்னை பகுதியில் ஒரு சில இடங்களில் பரவலாக பெஞ்சிட்டு வர மழை இன்னும் தீவிரமாக கனமழை பெய்ய அதிகமான வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் தொடர்ந்து 3 நாளைக்கு கனமழை அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ குமரிக்கடல் பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசிட்டு வருதான். இதன் காரணமாக இப்போ மீனவர்கள் யாரையும் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு இப்போ வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த பலத்த சூறைக்காற்று இன்னும் கடலோர பகுதியில் தீவிரமாக அதிகமான வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர பகுதியில் இருக்கும் எல்லாருமே ஒரு சில தினங்களுக்கு கடலுக்கு மீன் பிடிக்க வேண்டாம்னு இப்போ வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மழையின் காரணமாக இந்த வருடம் மட்டுமே மேட்டூர் அணை 4வது முறையாக நிரம்பியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை அதிகமாக பெஞ்சிட்டு வர காரணத்தினால மேட்டூர் அணையில் தண்ணிகள் அதிகம் நிறைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக இப்போ நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால இப்போ மேட்டூரில் தண்ணீர்கள் திறக்கப்படலன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்துக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை மையம் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.